ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மிஸ்ஸஸ் யாஸ்மின் பேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் பாட் மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம தான் ஒரு குக்கரில் அரை கிலோ கறியை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்கிட்டு, அதில் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை பெரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, கறியை வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிட்டேன். மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு, அடுத்து ஒரு மண் பாத்திரத்தில் தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா எண்ணெய் காயவுமே, அதில் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிட்டு நல்லா சோம்பு பொரியவுமே நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். இது 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நல்லா சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் அதிலேயே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, வெங்காயம் நல்லா வேகணும், நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாதி வெந்தவுடனே கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு வெந்த பின்னால் தக்காளி சேர்த்துக்கறலாம். நல்லா பழமான தக்காளியை 2 நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்க ஆரம்பித்தேன். நல்லா தக்காளி வேகவுமே அதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன், 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன், அதையும் நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்க ஆரம்பித்தேன். நல்லா வதங்கவுமே நல்லா வேகிற வரைக்கும் கறியும் வெந்துருச்சு. அடுத்தது மசாலா பொடிகள் சேர்த்துக்கறலாம். நான் இன்றைக்கி மல்லிப்பொடி, காஷ்மீர் சில்லி தூள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன், குளிர் கரம் மசாலா தான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா வதங்கவுமே அதுக்கடுத்து கறி வேக வச்ச தண்ணீர் சேர்த்துக்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து 2 கப்பு தண்ணீர் அந்த கறி வெந்ததில் இருந்தது, அதில் 1-2 கப்பையும் ஊற்றி இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த கிரேவியோட டேஸ்ட்டு இந்த கறி தண்ணி தான். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். மசாலா நல்லா கொதிக்கவும் அடுத்தது கறியை சேர்த்துக்கிட்டேன். ஒரு கொதி வந்தோடனே கறியை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலா வந்து நல்லா வந்து அந்த கறியில் வந்து நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டேன். இதுக்கடையில் வந்து 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அந்த தண்ணீர் கொஞ்சம் நல்லா வத்தின மாதிரி ஆகவுமே மல்லியலை சேர்த்துக்கிட்டேன். மல்லியலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரே ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் தான் வச்சுட்டு இறக்கிட்டேன். இந்த மட்டன் கிரேவி வந்து சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸ், இட்லி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து செம்ம சைடிஷாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப ரிச்சான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.